சொக்கு போடி கொண்ட சுடர் விழிய திக்கி திக்கி வந்த சிறு மொழிய எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா முத்து பற்கள் சிந்தும் முதல் ஒளியா எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா மூடி கிடந்த ஜோடி திமிரா என்ன சொல்ல எப்படி சொல்ல இதுகமோன கைவசம் இல்ல உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி என் உச்சி வெகுதடி நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா ஜே ஜே உனக்கு ஜே 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 உனக்கு ஜே ஜே. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான வரி உள்ள லைன் அந்த லைன் 90 வரி இல்லை அந்த பாட்டில். நார்மலி ஒரு பாட்டில் வந்து 16-20 தான் இருக்கும், இது 90 வரி. அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசம் வந்துருக்கு. ஆஃப் கோர்ஸ் தே வெரி இந்த அவர் டைரக்டர் சரண் இஸ் வெரி ஸ்மார்ட் பர்சன். பைரவுத் சார்ட்ட போய் எப்படி இந்த 90 வரிக்கு எப்படி சொல்றது அது வந்து அப்போ டைம் இல்லை அவர் வந்து ஊரில் நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் அர்ஜென்ட் சுச்சுவேஷன். ஸோ சரண் என்ன பண்ணாரு, அவருடைய ஒரு புக் இருந்தது கவிதை எழுதுறது, அதில் வந்து சத்தம் இல்லாத தனிமை வேண்டும் இப்படி வேண்டும் வேண்டும்னு அவர் ஒரு ஒரு கவிதை எழுதியிருந்தார் இந்த இந்த புக்கிலேருந்து. சரண் என்ன பண்ணார், அந்த புக் அப்படியே என்கிட்ட கொடுத்தார், சார் இதுக்கு நீங்கள் டியூன் போடுங்க சிட் ஆகும். நானும் அதை பார்த்தோன்னே நான் யோசிக்கவே இல்லை, நான் பாட்டு அப்படியே யாரோ சொல்லிக் கொடுத்த மாதிரி இப்படி எடுத்தேன். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், பாடிக்கிட்டே தான் பாடு. ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இது 4.5 நிமிஷம்ல வந்து மூச்சோட பாட முடியாது. ஸோ வாட் வி டிட், வி ஒரு 2 ட்ராக்ல வந்து முதல் லைன் ஒரு ட்ராக்ல எடுப்போம், 2வது லைன் இந்த ட்ராக்ல எடுப்போம். ஸோ 3வது ட்ராக் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல எடுப்போம். 1, 3, 5 ஆர்டர் அப்படி விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு அதை எடுத்துருவோம். ஓகே. ஸோ இது இங்கே கீழே எப்படி பாடினா அதை சேர்ந்து பிளே சேர்ந்து பிளே பண்ணும்போது அது வந்து பிரெத்லெஸ் மாதிரி இருக்கும். இட்ஸ் அ டெக்னிக்கல் திங். பட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் முக்கியமான வேலை என்னன்னா, அப்போ 1 பாடிட்டு 3வது பாடும்போது லீடே இருக்காது. நார்மலி டியூன் பாடும்போது இந்த இந்த டியூன் வந்தோடனே அப்படி அடுத்து எடுத்து சொல்லு, அது கேப் இல்லை. அது பாலசுப்ரமணியம் சாரோட ஸ்பெஷாலிட்டி. And we are so blessed actually. He is the ultimate singer as far as I know. ஆனா அப்போ அஜித் வந்து அவ்வளவு பாப்புலர் கிடையாது. So I had real tension. அஜித் அப்போ வந்து தொடர்ந்து எனக்கு ரிமெம்பர் அந்த ப்ரொடியூசர் சொல்லி கேட்டேன், நிறைய படங்கள் அவருக்கு வந்து சரியா போகல. அப்போ he was still struggling to have one kind of a ஒரு ஸ்லாட் அவருக்கு வந்து இல்லாம இருந்தது நினைக்கிறேன். Thanks to Charan and of course the music and of course his performance also. அது அப்படியே வந்து நாங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணியிருக்கேன் அஜித்க்கு. அப்போ அவருக்கு அந்த படமும் சரி, அதுக்கு அடுத்து வந்த படமும் சரி, இப்படி எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இப்போ அவருக்கு தலைன்னு ஒரு பேர் வந்துருச்சு, இந்த தீனா படத்துக்கு படத்தில் வந்து அவர் தலை வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் அவர் தலை தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஏதோ உட்காந்தாங்க அப்படியே பிளான் பண்ணோம். ஸோ அது அந்த பாட்டில் எப்படின்னா, இவனை மாதிரி ஆகுமா, இது மாதிரி இருக்குமா, வா வாட் ஏ மேன், வாட் ஏ ஹீரோ. அந்த ஹீரோவுடைய ஒரு ஒரு எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பிரஷன் பில்டப், தலை போல வருமா, தலை போல வருமா, ஒரு ஒரு தென்னா விட்டும் சரி அவனை மாதிரி ஈடு ஈடு உனக்கு ஈடு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பாட்டு நானே பாடினேன், நானே பாடி. அண்ட் தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாடுறதும் அதோட ரெப்ரஸன்டேஷனும் கரெக்டாக இருக்கணும். நல்ல ஒரு பிராண்டட் ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு பாடினா அப்படியே சிங்க் ஆகும்.